P20213 பாடம் 3 தோத்திரம் சமயமும் தத்துவமும் என்னும் பாடப்பிரிவில் சைவத்தினுடைய மூன்றாவது பாடத்தை இப்பொழுது பார்க்கிறோம். இந்த மூன்றாவது பாடம் தோத்திரம் என்னும் தலைப்பை கொண்டுள்ளது. தோத்திரம் என்பதை திருமுறைகள் என்றும் குறிப்பிடுவார்கள். இதனுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். பக்தி இயக்க காலத்தில் சைவம் வைணவம் ஆகிய இரண்டு சமயங்களும் ஈடுபட்டன. வைணவ அடியார்கள் பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டு வெளியிட்டார்கள். அதேபோல சைவ பக்தர்களெல்லாம் பாடிய பாடல்கள் பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பியினாலே தொகுக்கப்பட்டன. ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி அவருடைய காலத்திலே கிடைத்த பாடல்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து பிறகு பிரித்தார். பழைய காலத்திலே சங்க இலக்கியங்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து அடிவரையறை பொருள் வரையறை என்ற வகையிலே பிரித்தது போல இவரும் ஓர் அடிப்படையை அமைத்து கொண்டார். அதாவது பண்கள் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த நூல்களையெல்லாம் தொகுக்க தொடங்கினார். இவையெல்லாம் தெய்வத்தினுடைய பெருமையை இறைவனுடைய அடியார்கள் பெற்ற பேற்றை மிகவும் விளக்கமாக சொல்வதனாலே இவற்றுக்கு திருமுறை என்று பெயர் வைத்தார். இந்த திருமுறைகளை பிரிக்கும் பொழுது தனித்தனி அடியாருடைய பாடல்களையும் சில தனி அடியார்களுடைய தொகுப்பையும் ஒன்றாக இணைத்தார். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 பேருடைய பாடல்களை தனித்தனி திருமுறைகளாக வகுத்து தந்தார். திருஞான சம்பந்தருடைய திருமுறைகள் அடங்கியவை முதல் 3 திருமுறைகள். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மால் இவனன்றே திருநாவுக்கரசருடைய பாடல்கள் அடங்கியவை அடுத்து வருகின்ற 3 திருமுறைகள். அதாவது 4, 5, 6. காலத்தினாலே பிற்பட்ட சுந்தரர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு 7ஆம் திருமுறையாக அமைந்தது. அது 1 திருமுறை. இந்த 7 திருமுறைகளுக்கும் ஒரு பொதுப்பெயர் உண்டு. அந்த பொதுப்பெயர்தான் தேவாரம் என்று குறிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சமயபுரவர்கள், சமய ஆச்சாரியர்கள் அல்லது சமயத்தின் தலைவர்களாக இருந்த நால்வரை நால்வர் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நால்வர்களிலே கடைசியாக அமைந்த மாணிக்க வாசகருடைய 2 நூல்களும் திருவாசகம், திருக்கோவையார் என்ற 2ம் 8வது திருமுறையாக அமைந்தன. காரைக்கால் அம்மையார் பக்தி இயக்க காலத்துக்கு முன்னாலேயே வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறவர். ஏறக்குறைய அதே காலத்திலே வாழ்ந்தவராக கருதப்படுபவர் திருமூலர். இந்த 2 நூல்களும் பண் அமைப்பையும் பிறவற்றையும் கருத்திலே கொண்டு பின்னாலே கொண்டு வரப்பட்டன. முதல்ல சொன்னது போல இந்த தேவார பாடல்களையெல்லாம் ஒன்றாக சேர்க்கிற பொழுது பண் அடிப்படையிலேயே நம்பியாண்டார் நம்பி வகுத்தார். இனி பண் உடையவும் எல்லவனும் ஆகிய பாடல்களை கொண்ட திருவாசகம்
எட்டாம் திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு 9 அடியார்கள் இயற்றிய பாடல்கள் எல்லாம் இணைந்து திருவிசைப்பா என்ற பெயரை பெற்றன. இசை, இசையோடு கூடிய பாடல்கள், தெய்வத்தை பாடிய இசையோடு கூடிய பாடல்கள் என்ற பொருளிலே திரு இசைப்பா என்கின்ற பெயர் அமைந்தது. அதிலே சேந்தனார் என்பவர் திருப்பல்லாண்டு என்ற ஒன்றையும் பாடியிருக்கிறார். ஆகவே இவை அனைத்தும் சேர்ந்து 9 என்கின்ற எண்ணை பெறுகின்றன. அதாவது 9 திருமுறையிலே 9 ஆசிரியர்கள் பாடிய பாடல்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இனி 10 திருமுறையாக அமைவது திருமந்திரம். திருமூலர் பாடிய பாடல் 3000, அந்த 3000 10 திருமுறையாக இணைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த 10 திருமுறைக்கு உள்ள ஒரு சிறப்பு, இது பண்ணிலும் அடங்காது, வெறும் இறைவனுடைய புகழை பாடுவதாகவும் அமையாது, திருத்தலங்களுடைய பெருமையை சொல்லுவதாகவும் அமையாது. இவற்றிலே பல சாத்திர கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. சாத்திரம் என்பதை பின்னாலே பார்க்க இருக்கிறீர்கள். தத்துவ கருத்துக்களை எல்லாம் சேர்த்து சொல்வதற்கு சாத்திரம் என்று பெயர். இறைவனுடைய புகழை பற்றி பாடுவன நூல்கள் எல்லாம் தோத்திரம் என்று அழைக்கப்படும். இந்த தோத்திரம் தான் திருமுறைகள் என்று மற்றொரு பெயரை பெறுகிறது. இனி காரைக்கால் அம்மையாரும் மேலும் பலரும் பாடிய பாடல்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து 11 திருமுறை என்று பெயரிட்டார்கள். இது நம்பியாண்டார் நம்பிய காலத்திலேயே செய்யப்பட்டது என்று சொல்லுவார்கள். அவர் விரும்பினாரோ விரும்பவில்லையோ, அவர் காலத்திலே இருந்த மற்றவர்கள் எல்லாம் நம்பியாண்டார் நம்பியினுடைய 10 நூல்களையும் கூட 11 திருமுறையிலே சேர்த்து வைத்து விட்டார்கள். இப்படியாக ஏறக்குறைய 10 நூற்றாண்டின் இறுதியிலே நமக்கு 11 திருமுறைகள் கிடைக்கின்றன. பிறகு 12 நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே குலோத்துங்கன் என்கின்ற அரசனுடைய காலத்திலே வாழ்ந்த சேக்கிழார் அடியாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பெரிய நூலாக விரித்து அதற்கு பெரியர் புராணம் என்று பெயர் வைத்தார். திருத்தொண்டர் புராணம் என்ற ஒரு பெயரும் கால வழக்கிலே பெரிய புராணம் என்று பெயர் பெற்றது. அந்த நூல் 12 திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடியவர்கள் பாடிய நூல்களெல்லாம் 11 திருமுறைகளாக அமைய, அடியவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற நூல் 12 திருமுறையாக அமைந்தது. அதுவே பெரிய புராணம். அதை இயற்றியவர் சேக்கிழார். இந்த பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது சுந்தரர் பாடிய திருத்தொண்டத்தொகை என்னும் ஒரு பதிகம். அதிலே உள்ள 13 பாடல்களையும் வைத்துக்கொண்டு 13 சருக்கங்களாக அமைத்து பெரிய புராணம் பாடப்பட்டது. இப்படியாக பக்தி இயக்கத்தை ஒட்டி தோன்றிய சைவ சமய அடியார்கள் பாடிய பாடல்களெல்லாம் தொகுக்கப்பட்டு 12 நூற்றாண்டின் இறுதிக்குள் 12 திருமுறைகளாக, 12 போற்றத்தகுந்த நூல்களாக, 12 அடிப்படை நூல்களாக சைவத்துக்கு கிடைத்தன. இந்த அடிப்படை நூல்களை வைத்துக்கொண்டு, திருமுறைகள் என்கின்ற இந்த தோத்திர நூல்களை வைத்துக்கொண்டு 13 நூற்றாண்டிலிருந்து சைவ சமய தத்துவ கருத்துக்கள் சைவ சித்தாந்தம் என்கின்ற பெயரிலே வெளியிடப்பட்டன. அந்த சைவ சித்தாந்தம் சாத்திரம் என்று பெயர் பெறுகிறது.